everyone. Welcome to Jeyashris Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து கார்த்திகைக்கு பண்ற ஒரு அப்பம். இது வந்து நிறைய விதமா வந்து நம்ம பண்ணுவோம். அரிசி வச்சு பண்ணுவோம், அரிசி மாவு வச்சு பண்ணுவோம், கோதுமை மாவுல பண்ணுவோம். இது வந்து திணை மாவு, ஃபாக்ஸ்டைல் மில்லட்னு சொல்றோம்ல, திணை மாவுல வந்து பண்ற ஒரு அப்பம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. ப்ரௌன் சுகர் வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இதை எப்படி செய்யலாங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். சிங்கப்பூரில் இந்த திணை மாவு வந்து ஸ்ரீ முருகன் ஸ்டோர்ஸில் வந்து கிடைக்கிறது. ஸோ நீங்கள் இங்கே வந்து அதை வாங்கிக்கலாம். திணை மாவு கிடைக்காதவா வந்து அரிசி மாவை மட்டுமே சேர்த்துக்கலாம். இதில் ஜாரில் அரைக்கப்பு திணை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் அரைக்கப்பு ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம், நல்லா பழுத்திருக்கணும், நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒன்று. இதெல்லாத்தையும் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். தண்ணி எதுவும் விட வேண்டாம், அப்படியே அரைச்சுண்டா போகும். இந்த ப்ரௌன் சுகர்லேயும் வாழைப்பழத்துலேயும் இருக்கிற அந்த மாய்ஸ்சரே போகும். அதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, அந்த மிக்சியை அலம்பி விடுற வாட்டரே போதும் தான் அதுக்கு. ஸோ அந்த கொஞ்சமாக வாட்டர் மட்டும் விட்டுட்டு நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இட்லி மாவு பதத்தில் வந்து இந்த மாவு வந்து இருக்கணும் நம்மளுக்கு. இந்த மாவை வந்து ஒரு 1-3 hours ரெஸ்ட் பண்ணிவிட்டு மாவு அப்பம் பண்ணலாம், இல்லாட்டினா அப்படியே உடனே கூட பண்ணலாம். மாவோட 2 tablespoons கோகோனட், 2 pinch ஏலக்காய் பொடி, 1 துளியோண்டு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இட்லி மாவு பதத்தில் இருக்கணும், இது ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. பணியார கல்லை அடுப்பில் போட்டுண்டு அதை வந்து நல்லா ஃபுல்லாக அதில் நிறைய நெய் விட்டுக்கணும். நான் வந்து இரும்பு கல் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நிறையாவே நெய் விட்டுக்கலாம். அதுக்கு நான் ஸ்டிக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக நெய் விட்டுருந்தாலே ஓகே தான். ஸோ இதில் எல்லா குழியிலையும் வந்து நம்ம வந்து இந்த மாவை வந்து உள்ளே போடுறோம் நம்ம. ஸோ இது வந்து மொள்ள ஒரு லோ ஃப்ளேமில் வெந்தால் போகும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா சீக்கிரமாக வந்து அடியில் வந்து கருப்பாயிடும், உள்ளே வந்து வேகவே வேகாது. ஸோ ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக வேணும்னா உங்களுக்கு மூடி வச்சும் குக் பண்ணலாம். இதை மொள்ளா குக் பண்ணிவிட்டு அது நல்லா மேலே குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை திருப்பி போடணும். ஸோ குக் ஆகாத திருப்பி போட்டோன்னா, இப்போ நான் அடுத்ததில் ஒரு இதில் திருப்பறச்சு உங்களுக்கு தெரியும், குக் ஆகாத திருப்பி போட்டால் மாவோட ஷேப் இல்லாதக்கு கீழே விழுந்துடும் அது. ஸோ தெரியறதா, இப்போ நான் குக் ஆகாத திருப்பி போட்டேன் இதை. ஸோ நல்லா குக்காகிட்டு திருப்பி போடுறச்சு அந்த பால் மாதிரி அப்படியே அழகாக வந்து அதை வந்து திரும்பி விழுவும் அது. இங்கே ஃபோர்க்கு கூட யூஸ் பண்ணலாம் வேணும்னா. திருப்பி போட்டுட்டு நிறைய நெய் இன்னும் கொஞ்சம் அது மேலே விடணும். நெய் எப்போன்றனால நெய் நிறையாவே விட்டால் நல்லாவே இருக்கும். அதுக்கு 2 sides குக் ஆனதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பேட்டருக்கும் நம்ம வந்து இதே மாதிரி நெய்யப்பம் வாக்க வேண்டிதான். ஸோ இந்த அப்பம் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுது. இது வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.